தன்னுடைய சித்தத்தின்படி அவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய ஆட்சி தாத்தா அவர்களுடைய குடும்பத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு மொத்தம் 11 பிள்ளைகள், அதில் 2 பேர் பிறந்தவுடனே இறந்துட்டாங்க. ஸோ 9 பேர் இருந்தார்கள். இப்பொழுது அந்த 9 பேரிலே 3 பேர் கர்த்தருடைய சன்னதியில் இருக்க. எல்லாவற்றுக்கும் மேலாக தாத்தாவின் மூலமாக இத்தனை பேரும் நாங்கள் கர்த்தரை அறிந்து கொண்டோம் என்கிறதிலே கர்த்தர் அதிநிமித்தமாக எங்களை பாராட்டின கிருபை நினைத்து பார்க்கும் பொழுது, உண்மையிலே பல்லவத்தை நாங்கள் செல்லும் பொழுது தேவனை நாங்கள் முகமுகமாக துதிக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும்.
சுத்தர் தாகம் தீர்த்திடுவார். பாலிங்கு நதியோரம் சுத்தர் தாகம் தீர்த்திடுவார். தூதர்கள் பாடிட தரிசிப்பேன், தூதர்கள் பாடிட தூயனை தரிசிப்பேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று
சரீரமாய் எழுந்து வரும் என்கிற நம்பிக்கையோடு கூட இந்த சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் ஒப்புக் கொடுக்கிறோம். இனி நான் அல்ல இயேசுவே, அவரின் மகிமையே எனது லட்சியமே.
என்ன குறை உண்டு நீ சொல்மா.